பேரில் மட்டுமே கலையை வைத்திருந்த கலைஞர் தராத விஷயத்தை எடப்பாடியார் ஆட்சி தந்துள்ளது. தமிழ் என்றால் கலைஞர், கலைஞர் என்றால் தமிழர், கலை என்றால் கலைஞர், கலைஞர் என்றால் கலை என்று கூறியவர்கள் கலைஞர்களுக்கு மரியாதை செய்ததில்லை. அதிமுக அரசுதான் மரியாதை செய்துள்ளது. அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் பேட்டி. சென்னையை அடுத்த பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரியத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் புதிய இரண்டு பள்ளிகளை தமிழாட்சி மொழி, தமிழ்பாண்டு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு பேக், கல்லூரி மாணவர்களுக்கு இலவச சிம்கார்டு, அப்பகுதி பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேஸ் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு பட்ஜெட்டில் ஒரு அங்கம் கிடையாது. இதை முடிவு செய்வது எண்ணெய் நிறுவனங்கள். இந்த எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது இந்த திட்டத்தை உருவாக்கினார். திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தமிழக அரசு கொள்கை நிலைப்பாடு எடுத்துள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக நாங்கள் பார்க்கிறோம். கொரோனாவுக்காக 14,000 கோடிக்கு மேல் செலவு செய்திருப்பதாகவும் இது தமிழக அரசின் சக்திக்கு மீறிய செயல் என்றும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். சர்சாஜி ஷெட்போர்ட் தங்களுக்கு வரவேண்டிய வரியை நீங்களே எடுத்துக்கொள்வதாக மத்திய அரசு மீது கடும் குற்றச்சாட்டு வைத்த அமைச்சர், அவர்கள் சரி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்தார். இந்த விலை உயர்வை மத்திய அரசு தனியாக பார்க்க வேண்டும். சமையல் எரிவாயு மானியம் வாங்க கூடிய ஏழை மக்களின் இந்த விலை உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். இந்தியாவில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக உள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 64 ஆண்டுகளில் இந்தியாவில் பெரிய வளர்ச்சி தந்துள்ளது. வெற்றி நடை போடுகிறது என்று சொல்வதற்கு இது காரணம்தான். எடப்பாடி அவருடைய சாதனைகளே இன்று மிகப்பெரிய அளவில் மக்களால் பேசப்படுகிறது. எந்த துறையாக இருந்தாலும் சரி, கல்வி, மருத்துவம், வணிகம், தொழில், உடற்கட்டமைப்பு, பண்பாட்டு துறை, அனைத்து துறையிலும் முத்திரை பதித்து சென்று கொண்டிருக்கிறார். எப்படி எடப்பாடி அவர்கள் அதிமுகவை யாராலும் தடுக்க முடியாது. அதிமுக பிரிவினையை பார்த்து குளிர்காலம் என்று திமுக நினைத்தால் அது உண்மையில்லை என்று நான் நினைக்கிறேன். வெற்றி அதிமுக இரட்டை இலைக்கு உறுதி செய்யப்பட்டது. பேரில் மட்டுமே கலையை வைத்திருந்த கலைஞர் தராத விஷயத்தை எடப்பாடியார் ஆட்சி தந்துள்ளது. தமிழ் என்றால் கலைஞர், கலைஞர் என்றால் தமிழர், கலை என்றால் கலைஞர், கலைஞர் என்றால் கலை என்று கூறியவர்கள் கலைஞருக்கு மரியாதை செய்ததில்லை. அதிமுக அரசுதான் மரியாதை செய்துள்ளது. கலைஞர்களுக்கு மரியாதை செய்தபோது ஆனந்த கண்ணீர் வடித்தனர் முதல்வர் முன்பு என திமுகவை குற்றம் சாட்டி அதிமுக அரசின் செயல்பாடு குறித்து பெருமிதம் கொண்டார். கடைக்காரர்களை மிரட்டி ஒரு டிஜிட்டல் பேனர் வைத்ததால் ஓட்டு விழுந்துடும் என்று நம்பிக்கையை ஐபெக் திமுகவிற்கு கொடுத்துள்ளனர் என அமைச்சர் பாண்டியராஜன் கிண்டல் அடித்து சிரித்தார். ஐபாக் ஒரு பெரிய சதியில் உள்ளது. திமுகவை காலி செய்வதே அவர்கள் குறிக்கோள் என்று ஐபெக் அவர்களை காலி செய்ய ஒரு உக்தியோடு பயணித்து வருகிறது என்று நினைக்கின்றேன். ஸ்டாலின் போட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் கறவை மாடு வேண்டும் என்று கேட்டால் உன் கணவரை மீட்டு தருகிறேன் என்று ஸ்டாலின் கூறியது தனியார் தொலைக்காட்சியில் லொல்லு சபா என்ற நாடகத்தை நடத்தியது போன்று ஏதோ ஒன்று கேட்டால் ஏதோ ஒன்று சொல்கிறார் என்று கிண்டலெடுத்து பேட்டியளித்தார் அமைச்சர் பாண்டியராஜன். அதிமுக சார்பில் குறைகளை தெரிவிக்க 1100 அறிமுகப்படுத்தியதில் குறைகளை கூறுவதை விட நன்றி சொல்வதற்காக அவர் அழைப்பு வருவதாம் பெருமிதம் கொண்டார். வாராறு வாராறு அழகர் வாராறு என்று பாட்டு பாடிக்கிட்டே எங்க ஊரில் அழகரை ஆற்றில் இறக்கிவிடுவார்கள். அதே போல ஸ்டாலினை நட்டாட்டில் தமிழக மக்கள் இறக்கிவிடப் போகிறார்கள் என்று நம்புகிறேன். இந்த தேர்தல் அதிமுக தேர்தல், இரட்டை இலை தேர்தல், இதை மாற்ற முடியாது என அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் தெரிவித்தார்.